குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா இருக்கு, செந்தில் அண்ணன் சொன்னது மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு, ஆனால் என்னன்னு சொல்ல தெரியல அப்படின்னாரு. எல்லோருடைய மனதிலும் அதான் இருக்கு. அந்த சேகர் அண்ணன் என்னை பற்றி ஒரு விஷயம் சொன்னாரு, பொறுப்புல இருந்து வந்துட்டாங்க. பொறுப்புல இருந்து வந்தாலும் இன்னும் வந்து திரைத்துறை சார்ந்த எந்த ஒரு விஷயத்திலையும் என்னை ஈடுபடுத்திட்டு தான் இருக்கேன். படம் பண்ணணும், அதுக்காக கொஞ்சம் வெளியில் வந்திருக்கேன். பிப்ரவரியில் படம் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய டைரக்ஷன் ஆல்ரெடி நடிச்சிட்ருக்கிற படம் முடிய போகுது. அதுக்கான ஷூட்டிங் கிளம்புறோம் இப்போ இந்த மாதம் எண்டில், அடுத்த மாதம் பீனிங்கில். அதனால் படம் பண்ணிட்டு ஒரு படம் பண்ணிட்டு திருட்டு வந்துடுறேன். இந்த மேடை என்ன பேசலாம்னு நினச்சிட்ருக்கும் பொழுது, குறும்படத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அண்ணன் விஜயன் மொழி அரசியல் மேடையாகிறாரு. என்ன உட்கார வச்சுட்டு அதை அரசியல் மேடையாக்கும் பொழுது, இது பதில் சொல்லிட்டு போகிறதா சொல்லாமல் போகிறதா? திருக்குறளை வந்து நீங்கள் வந்து மொழிபெயர்த்து எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, அதுக்காக தமிழ் விஜய்க்கு. இது ஒரு அரசியல், அது இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தின் மீது அக்கறை இல்லாமல் இப்பொழுது தமிழகத்தின் மீது அக்கறை இருப்பது போல் காட்டிக்கொள்கிறார்கள். 16 எலெக்ஷனை நோக்கி, 2016 எலெக்ஷன். இத்தனை ஆண்டு காலம் மீனவர் செத்துக்கிட்டு இருந்தா, படகுகள் முடிக்கப்பட்டு இருந்துச்சு, இங்கே இலங்கையில் செத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கூட இதுக்கு இந்த மோடி அன்றைக்கு வாய் திறக்கவே இல்லையே, அவருக்கு தெரியாதா? அன்றைக்கு அந்த பாரதிய ஜனதா அவருக்கு தெரியாதா? 1.5 லட்சம் மக்கள் கொன்று குவிக்கப்பட்ட ராஜபக்சேயை வந்து இன்னைக்கு விருந்துக்கு அழைத்து மீண்டும் நீங்கள் தான் அதிபராக வரணும் வாழ்த்து சொல்லும் பொழுது, இது முழுக்க முழுக்க அரசியல். இன்றைக்கு ஒரு 5 மீனவர்களை வந்து அவங்க விடுவிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நாடே என்ன, எனக்கு ஒன்றுமே புரியல. அங்கே விடுவிச்சாங்களாம், அங்கே வந்து டெல்லிக்கு போகிறாங்களாம். அப்போ இங்கே தமிழக அரசு எதுக்கு இருக்குது? தமிழ்நாட்டு மக்கள் எதுக்கு இருக்கும்? நம்மளாம் இருக்கோம். இங்கேருந்து டெல்லிக்கு கொண்டு போகணுமா? டெல்லிக்கு கொண்டு போய் டெல்லியில் கொண்டு போய் வச்சு, இல்லை நீங்கள் விடுவித்ததற்கு காரணம் பாரதிய ஜனதான்னு சொல்லுங்க. ஏன்னா 16 எலெக்ஷன்லாம் ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நாங்கள் தனித்த ஆட்சி அமைப்போம்னு சொல்லி. அவருடைய இலக்கு எல்லா சேட்டையும் பிடிச்சிட்டாங்க, அடுத்து தமிழ்நாட்டுக்கு வரணும். நீங்கள் திருக்குறளை மொழிபெயர்க்கிறதெல்லாம் இருக்கட்டும், அது திருக்குறளை நீங்கள் மொழிபெயர்த்தாலும் சரி, மொழிபெயர்க்கலனாலும் சரி, திருக்குறளை போல் ஒன்று உலகத்திலேயே ஈடு இணையற்றது திருக்குறள். இடையே கிடையாது. நீ திருக்குறளை மொழிபெயர்ப்பீங்க, சமஸ்கிருதத்தை உலகத்தன்மீங்களா? கட்டாயமாக்குறீங்க சமஸ்கிருதத்தை. இங்கிருந்து தமிழில் மொழிபெயர்க்கிறாங்களா, சமஸ்கிருதத்தை வந்து கட்டாயமாக்குறாங்க. அதை கட்டாயமாக்க நாங்கள் வந்து கேந்திர வித்தியாளர்கள் கூட கட்டாயமாக்குன்னு சொல்லிட்டு நேற்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு. அதெல்லாம் மாணவர்கள் நீங்கள் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. அதனால் இது அரசியல், அந்த அரசியலை புரிந்து கொள்ளாமல் உடனே வாழ்த்து சொல்லாதீங்க, தயவு செஞ்சு. சரி, அந்த மாதிரி புரிஞ்சு. குறும்படம், இந்த குறும்படத்தை வந்து விமர்சனம் இருக்கிறது குறும்படத்தில், ஆனால் அதை விமர்சித்து ஒரு இளைஞர் கூட்டத்தை வந்து நம்ம அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஏனென்றால் இது வருங்காலத்தில் குறும்படங்கள் தான் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலகட்டங்கள் இருக்கிறது. திரைப்படங்களுக்கு கூட குறும்படங்களும் ரொம்ப இருக்குது. ஏன்னா குறும்படங்களுக்கான சர்வதேச அளவில் வந்து ஃபெஸ்டிவல்கள்லாம் போட்டி பிரிவில் கலந்து மிகச்சிறிய சிறந்த குறும்படங்கள்லாம் மிகப்பெரிய விருதுகளை எல்லாம் வென்றிருக்கிறது. அதனால் இந்த திரைப்படத்தை இந்த குறும்படத்தை பொறுத்த மட்டும் அவர்களை பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, இங்கே தமிழ்நாட்டில் இல்லாத தமிழர்களாக பெங்களூர் தமிழர்களாக இருந்து இந்த முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள் என்பதற்காக அதற்காக முதலில் என்னுடைய பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். நீங்கள் பார்க்கணும் உங்களுடைய குறும்படத்தை. ஏன்னா இதுதான் முதல் குறும்படமாக இருந்திருந்தால் நாங்கள் மனதாக கைதட்டி எந்திரிச்சு நின்று நாங்கள் வாழ்த்து சொல்லிட்டு போயிருப்போம். இன்றைக்கு கடந்த 4-5 ஆண்டுகளுக்கும் மேலாக குறும்படங்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 3 நிமிஷத்தில் ஒரு ஆட் ஃபிலிம் நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். 3 நிமிஷத்தில் ஒரு ஆட் ஃபிலிமில் ஒரு அழகான கதையை சொல்லி முடிச்சிடறாங்க. 3 நிமிஷம் தான் ஒரு ஆட் ஃபிலிம், ஒரு விளம்பரப்படத்துக்கான மொத்த 3 நிமிஷம் தான். அதில் வெறும் நாயை வச்சு ஒரு சின்ன பையனை வச்சு ஒரு அழகான ஒரு எமோஷனல் ஒரு கதையை சொல்லிட்டு போயிடறாங்க. அது எப்படி படமாக்கப்படுது அப்படின்றத நீங்கள் முதல்ல நீங்கள் அதை கற்றுக்கணும், அதை நீங்கள் கற்றுக்கணும். ஏன்னால் இந்த ஒரு மேடை இன்றைக்கி வந்து உங்களுடைய நட்பு அழைப்புக்காக இத்தனை பேர் வந்திருக்கோம். உங்கள் இயக்குநர்கள் வந்திருக்காங்க, நடிகர்கள் வந்திருக்காங்க,
இவர்கள் எல்லோரையும் நீங்கள் அழைத்து இந்த மேடை வந்து இன்னைக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க, எல்லாரும் சிறப்பாக சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கிடக்கூடாது. இந்த இடத்துல நீங்கள் தங்கிடக்கூடாது. சார் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அமீர் சார் கூட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு, அது கிடையாது. அது மேடை நாகரிகத்திற்காக சொல்லப்படுகிற வார்த்தை. நீங்கள் இன்னும் அது பயணப்படணும், இன்னும் உங்களை இணைச்சிக்கிறோம். அதை உங்களோட குறும்படத்தை எடுங்க, யூடியூப்ல இருக்கிற குறும்படத்தை எடுங்க, இன்னும் நிறைய குறும்படங்கள் இருக்குல்ல, ரெண்டையும் வச்சு ஒப்பிட்டு பாருங்க. நீங்களே ஒப்பிட்டு பாருங்க, வேற யாரும் ஒப்பிட வேணாம். நீங்களே ஒப்பிட்டு பாருங்க, நம்மளுடைய படம் எந்த இடத்துல இருக்கு, இதுல இருந்து என்ன கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால இன்னும் நீங்கள் அதை வந்து சிறப்பா செய்யணும். சிறப்பா செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு பெருமை. இப்பொழுது கிடைத்திருக்கிறது முதல் மேடை, அது ஒரு குழந்தை கூட தவழ்ந்து தடுக்கி உளுந்து எந்திரிச்சு வந்து நின்றுருக்கீங்க. அடுத்து இன்னொரு முறை நான் உங்களை மேடையில் சந்திச்சேன்னா இதோட சிறப்பாக நீங்கள் நிற்கணும். அதுதான் வந்து நாங்கள் எல்லாம் இந்த மேடையில் வந்து நின்று உங்களை வாழ்த்தியதற்கு எங்களுக்கு நீங்கள் செய்த கைமாறும் பெருமையுமாக இருக்கும். அதை நீங்கள் கற்றுக்கணும். இப்போ இந்த படத்தில் மட்டும் சின்னதாக ஒன்றே ஒன்று சொல்லணும்னா, அந்த இசை கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அவ்வளவு தேவையில்லை. எல்லாம் வந்து பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் இசை இருந்துக்கிட்டே இருக்கு. ஒரு குறும்படத்திற்கு அது அவசியமற்றது. ஃபுல்லாக மியூசிக் போயிட்டே இருக்கு, அது தேவையில்லை நமக்கு. ஸோ அங்கங்கே ஒரு ஆட்டோ சவுண்ட் இருக்கலாம், எஃபெக்ட்ஸ் போடணும். நீங்கள் எஃபெக்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, எஃபெக்ட்ஸ் போட்டுருணும். ஆட்டோ சவுண்ட் இருந்திருக்கலாம், கத்தி அறுவாள் போடும்போது அந்த கத்தியோட சத்தம் போட்டிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒன்றும் சென்சார் பிரச்சனை ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் போட்டிருக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன ஒரு துப்பாக்கி கீழே வைக்கும் பொழுது துப்பாக்கி வைப்பதற்கான சத்தம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதில் நீங்கள் கவனம் செலுத்த, நீங்கள் முழுக்க முழுக்க இசையில் மட்டுமே கவனம் செலுத்தி இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த வாய்ஸ் ஓவர்லையும் வந்து ரெண்டு வாய்ஸ் மிக்ஸ் ஆகுது, யார் பேசுகிறான்றது நீங்கள் உங்களுடைய அட்டம் ரொம்ப கரெக்டாக இருக்குது. நான் சொல்லுவது எல்லாம் சேர்த்து தான் தெரியும். ஒரு குறும்படம் படம் என்பது எல்லாம் சேர்த்து தான். நம்ம ஒன்றில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இன்னொன்று விட்டுறக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி ஆடியன்ஸ் அதுக்கு பழக்கப்பட்டாங்க. சர்வதேச அளவில் இருக்கிற திருப்படங்களையும் பார்த்து பழக்கப்பட்டாங்க. முன்ன மாதிரி இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் இல்லை. நம்ம அன்றைக்கெல்லாம் நாங்களே நிறைய நாங்கள் வருத்தப்பட்டிருக்கோம், ரொம்ப லேட்டாக வந்துட்டோம் சினிமாவுக்கு. ஏன்னா அன்றைக்கி இருந்தவங்க தான் நிறைய ஸ்பேஸ் டைம் இருந்தது அவங்களுக்கு. எல்லாமே ஏவிஎம் ஸ்டுடியோலையும் வாயினி ஸ்டுடியோலையும் சத்யா ஸ்டுடியோலையுமே படம் முடிஞ்சு போச்சு. நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் ஒவ்வொரு இடம் போக வேண்டியது, ஒவ்வொரு ஷார்ட்டுக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, யோகி திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை தூக்கிட்டு ஒரு கடைக்கு போய் படம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, பார்த்தவங்களுக்கு அது நினைவு இருக்காங்க. குழந்தையை தூக்கிட்டு ஒரு ஷாப்பிங் மால் போவேன். அந்த ஷாப்பிங் மால் போனேன்னா அந்த ஷாப்பிங் மாலில் போக குழந்தை அழுகும், அதை தூக்கிட்டு ஒரு டாய்லெட்டுக்குள்ளே போவேன், திருப்பி வெளியில் வருவேன். இந்த காட்சியை படமாக மூணு இடத்துக்கு நான் ஷிஃப்டானே. மால் பெர்மிஷன் கிடையாது, சிட்டி சென்டர், சிட்டி சென்டரில் பெர்மிஷனே இல்லை. டே டைம் கொடுக்க மாட்டோம், ஒன்லி நைட்டு மட்டும்தான். நாங்கள் ரஜினி சாருக்கே நைட்டு தான் கொடுத்தோம், நாங்கள் எந்திரனுக்கே நாங்கள் நைட்டு தான் கொடுத்தோம், டேயில் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். அப்புறம் ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் சார் அந்த என்ட்ரியும் அந்த லிஃப்ட் ஏறது மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா திரும்ப அந்த உள்ளே இருக்கிற அந்த பொம்மை கடையை வந்து மெகா மார்ட்டில் ஷூட் பண்ணேன். மெகா மார்ட்டில் கேட்டால் இங்கே கிடையாது சார் பெர்மிஷன், டெல்லியில் கேட்டு வாங்கணும். நான் டெல்லியில் கேட்டு வாங்கினேன் சார். அங்கேருந்து குழந்தை அழுது அந்த டாய்லெட் போகணும் அப்படின்னா அந்த சத்தியம் தேட்டரில் ஷூட் பண்ணேன். ஒரு காட்சியை மூணு இடத்துல நான் ஷூட் பண்ணுறேன் சார். சத்யம் தியேட்டர்லையும் உள்ள டாய்லெட்டுக்குள்ளே போகிறது வரைக்கும் தான், உள்ளே உட்காந்துருக்கிறத டாப் ஆங்கிளில் கேமரா வைக்க முடியாது. அதை இந்த ஃப்ளோரில் ஏவிஎம்மில் செட்டு போட்டு தான் ஷூட் பண்ணேன். மொத்தம் நாலு இடம், ஒரு காட்சி நாலு இடத்துக்கு போக வேண்டிய சூழல் எங்களுக்கு இருந்தது. முன்னெல்லாம் அப்படி இல்லை, திரைப்படங்கள் ஒரே செட்லேயே இருக்கும். இந்த பக்கம் ஆர்டிஸ்டே காலையில் வந்து ஏவிஎம்மில் எயித்து ஃப்ளோரில், இந்த பக்கம் ஜெய்சங்கர் இருந்தாருன்னா ஹீரோயின் நடிக்கிறவங்க மத்தியானம் செவன்த் ஃப்ளோருக்கு வருவாங்க. மாறி 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 எல்லாமே சினிமா இதுக்குள்ளேயே இருந்துச்சு. இப்போ நம்ம நாங்கள் வந்திருக்க நேரம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு போராட வேண்டியிருக்கு. அதுக்கு காரணம் எங்களை சிறந்த இயக்குனர் அப்படின்றதுக்காக சொல்கிறதுக்காக இல்லை, ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவாயிட்டான்றது தான் பிரச்சனை. நாங்கள் சிறந்த இயக்குனர் எங்களை காட்டிக்கிறதுக்காக போராடலை, அவன் ரொம்ப தெளிவாயிட்டான், ரசிகன் ரொம்ப தெளிவடைஞ்சிட்டான். அவன் கரெக்டாக சொல்லுவான். முன்னெல்லாம் சினிமா எக்ஸ்பிரஸில் வந்து ஒரு நான் சினிமாவுக்கு வரும்பொழுது வர்றதுக்கு முன்னாடியே படித்து பார்ப்பேன். அப்போ வந்து சினிமா எக்ஸ்பிரஸ் ஒரு பகுதி இருந்தது, இப்போ அது இருக்கான்னு எனக்கு தெரில. நான் பார்த்த ரசித்த காட்சி சினிமாவில் வந்த தவறு அப்படின்னு சொல்லி போட்டு எழுதுவாங்க. நான் சொல்கிறது 15-18 வருஷத்துக்கு முன்னால். அதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கருடா சௌக்கியமான திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் வந்து நடந்து வர்றாரு. முதல் காட்சியில் செருப்புடன் நடந்து வருவது, இரண்டாவது காட்சியில் செருப்பு இல்லாமல் நடந்து வருகிறார். இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாங்க. அப்போயே அதெல்லாம் வாட்ச் பண்ணி ஒரு கடிதமாக எழுதி ஒரு பத்திரிகைக்கு அனுப்புகிற அளவுக்கு அறிவு இருந்தது ரசிகர்கள். இன்றைக்கு வந்து இன்றைக்கி மொபைலில் வந்துருச்சு சினிமா,
ஒன்றும் இல்லை, இன்னைக்கு மதியம் என் பையன் வந்து என்னையே கொஞ்சம் யோசிக்க வச்சுட்டேன். செல்ஃபோனில் பிக்சர் ஆப்பில் ஒன்று இருக்குது, ஒரு ஆப்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு என்னோடய ஃபோட்டோவை எடுத்து இதை மாத்திரம் அதை மாத்திரம் மாற்றி மாற்றி சொல்கிறேன், நான் வைடான்னு அது நல்லா இல்லை, நான் உங்களுக்கு ஒரு மிரரை பெயிண்ட் போட்டுத்தரேன் பாருங்கிட்டேன். ஒரு 10 நிமிஷம் அவனோட உட்காந்துருந்து இவனுக்கு எப்படி தெரியுது அப்படின்ற எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அது மிரர் எஃபெக்ட் போகிறன்றான், கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் வைக்கணுன்றா உங்களுக்கு தெரியாதுன்றான். வச்சுட்டு ரெண்டு போட்டோ இங்கே அப்படி உங்களோட பழைய போட்டோ எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்க, இது எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னா. அவ்வளவு தூரம் இன்னைக்கு வந்து சின்ன பசங்களுக்கு பெரியாள் வரைக்கும், அதுவும் குறிப்பாக மேக்கிங், இந்த ஃபிலிம் மேக்கிங்ன்றது ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ரொம்ப அறிவு சார்ந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அப்போ அவங்களோட போட்டி போடணும், அவர்களை திருப்திப்படுத்தணும்னு சொன்னால் நாம் இன்னும் நம்மளை தயார்படுத்திக்கணும். இது மட்டுமே பத்தாது, இது ஒரு அடித்தளமாக, இது ஏ தான், இது ஏயில் தான் இருக்கீங்க, நீங்கள் என்ன இசட்டுக்கு வரணும், நீங்கள் அல்லது ஒன்றில் இருக்கீங்க, 100 தொடரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த ஒட்டு மொத்தமாக இந்த டீம் உழைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த விழாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.